அனைவருக்கு அன்பான வணக்கம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே எதனை பாதுகாப்பாக நினைக்கின்றான்? ஒரு 10 அடியாட்களை தன்னுடைய வீட்டில் உடன் வைத்திருப்பதை பாதுகாப்பாக நினைக்கின்றான். மிகப்பெரிய அரண்களை அமைத்துக் கொள்கின்றான் தன்னுடைய வீட்டில் பாதுகாப்பிற்காக. தன்னுடைய குழந்தைகளை காப்பதற்காக பெற்றோர்கள் குழந்தைகளுடனே இருக்கின்றார்கள். ஆனால் இதுதான் ஒரு மனிதனுக்காக பாதுகாப்பா? இல்லை. இதனையும் கடந்து அறிவு, அதாவது சொந்த அறிவு, சுயபுத்தி என்று சொல்வார்களே, அதுதான் ஒரு மனிதனுக்கு சிறந்த பாதுகாப்பு. ஒரு திருவிழா நடந்துகிட்டு இருக்கு, பெரிய திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா குழந்தை விளாண்டுகிட்டு இருக்கு. அந்த குழந்தையோட பெற்றோர் வந்து ஓரமாக நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு திருவிழான்னா எப்படி இருக்கும்லாம் தெரிஞ்சிருக்கும். பல பேர்கள் வருவாங்க போவாங்க, கூட்டம் இருந்துகிட்டு இருக்கும், கடத்த இருக்கும், நல்லா ஜே ஜே ஜேன்னு கூட்டம் இருக்கும். திருவிழான்னாக்க யாரையும் கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு இருக்கும் சுச்சுவேஷனு. அந்த மாதிரி இருக்குங்க, ஒரு சூழ்நிலை வந்து அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும். அந்த மாதிரி குழந்தை விளாண்டுக்கிட்டு இருக்கு, பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போய் விளாண்டுக்கிட்டு இருக்கு. பெற்றோர்கள் இதான விளாண்டது குழந்தை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தை வந்து ஒரு திருடன் தூக்கிட்டு போயிடுறான். அந்த திருடன் தூக்கிட்டு போய் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பெரிய சாக்லேட் ஒன்று வாங்கி கொடுத்து அந்த குழந்தையுடைய கழுத்தில் உள்ள செயின் எடுத்துடுறான். அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுது, அந்த திருடனை பார்த்து நல்லா சிரிக்குது, கை தட்டி சிரிக்குது. இவனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது, இந்த மாதிரி இந்த குழந்தை சிரிக்குது, நம்ம செயின் எடுத்துட்டோம், ஏன் சிரிக்கணும் அந்த குழந்தை அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். ஏன் பாப்பா சிரிக்கிறா அப்படின்னு கேட்குறான் அந்த குழந்தைகிட்ட. அந்த குழந்தை என்ன சொல்லுது, இல்லை இது வந்து கவரிங் செயின், இதை எடுத்துக்கிறதுக்கா இவ்வளோ பெரிய சாக்லேட் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு நினச்சி நான் சிரித்தேங்க. அவனை உன்னை நினச்சி இவ்வளோ முட்டாளாக இருக்கிறியே அப்படின்னு நினச்சி நான் சிரித்தேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. இதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, அந்த திருடனுக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா அது வச்சியா அப்படிங்கிற மாதிரி. ஒரு தங்கன்னு சொல்லி கவரிங்க போய் எடுத்தோம் அப்படின்னு என்ன பண்ணிட்டான், அந்த செயினை வந்து அந்த குழந்தைகிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த குழந்தை எடுத்து அந்த செயினை போட்டுக்கிட்டு அவங்க பெற்றோர்கிட்ட வந்துருச்சு. இப்போ இதில் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், இந்த குழந்தையானது எப்படி தன்னுடைய தன்னுடைய அறிவை சமயோஜித புத்தியாக பயன்படுத்தி அந்த திருடன்கிட்ட தப்பிச்சது நேராக, அதுதான் நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி நம்ம மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு இடத்திலும் பலவிதமான பிரச்சனைகள் நம்ம எதிர்நோக்கி வருகின்றன. அந்த இடத்திலெல்லாம் நம்முடைய அறிவை பயன்படுத்தி இந்த குழந்தை மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் பிரச்சனையிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். இதைத்தான் நம்முடைய முப்பாட்டன் வள்ளுவ பெருமகனார், அறிவகற்றங் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாகாரன் என்கிற குறளின் மூலம் நமக்கு விளக்கி காட்டுகின்றார். நாமும் அந்த குழந்தையினைப் போல, வள்ளுவ பெருமகனார் சொன்னதைப் போல, நம் வாழ்வில் பிரச்சனைகள் வரும்பொழுது நம்முடைய அறிவை பயன்படுத்தி வெற்றி பெறுவோமா? மீண்டும் சந்திப்போம். நன்றி.